ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டியோர்ஸோட லேமெண்ட் அப்படிங்கிற சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியோர்ஸோட லேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோன்னா, நம்ம ஒரு லேமெண்ட் அப்படின்னாலே ஒரு புலம்புதல், சோகம் இப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அந்த போல் தான் இவரும் சொல்லியிருக்காரு டியோர்ஸோட லேமெண்ட், அதோட ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த டியோர்ஸோட லேமெண்ட் எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு எப்படின்னா, இங்கிலீஷில் ஓல்டு இங்கிலீஷ் போயம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பி உல்ஃப் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு இணையான ஒன்று தான் இந்த ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் டியோர்ஸ் எழுதின இந்த லேமெண்ட்டு. அதாவது இதோட டேட்டட் எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1960 AD அப்போ எழுதப்பட்டது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட இந்த பி உல்ஃப் ஓல்டு இங்கிலீஷ் போயமும் இந்த டியோர்ஸோட லேமெண்ட் போயமும் ஒரு கிளாசிக்கல் ஓல்டு போயம் அப்படிங்கிற விஷயம் தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரில் சார்ந்த ஒரு போயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த போயம் எங்கே இருந்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்டரர் புக்கு அப்படிங்கிற ஒரு புக்கு, மொத்தமான ஒரு புக்கு தொகுப்பு. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த போயம் தான் இந்த டியர்ஸோட லேமெண்ட் அப்படிங்கிற போயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கணுன்னா, நிறைய கிரிட்டிக்ஸு, நிறைய ஸ்காலர்ஸ்லாம் இந்த போயம் பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டியோர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு என்ன ஜேனரில் இந்த போயம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மெனி கிரிட்டிசஸ், மெனி ஸ்காலர்ஸு. அப்படி பண்ணும் போது பார்க்கும்போது, அப்படி ரிசர்ச் அவரோட ஒர்க்கை வாங்கி ரிசர்ச் பண்ணும் போது, இந்த எக்ஸ்டீரியர் புக்கை வாங்கி அதில் இருக்கிற போயம்லாம், எக்ஸ்டீரியர் புக்கில் அந்த ஒரு போயமை, அதை நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு போயமை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனலிசிஸ் பண்ணி, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த லேமெண்ட் அப்படிங்கிற போயமை அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய கிரிட்டிக்ஸ், நிறைய ஸ்காலர்ஸ்லாம். அதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் இது ஒரு லேமெண்ட்டு போயம், லேமெண்ட்னா சோகமாக இருக்குது, புலம்புறது, அது மாதிரி தான். இல்லை இல்லை, இன்னொருத்தவங்க சில பேர் சொல்கிறாங்களாம், இல்லை இல்லை இது ஒரு எலிஜி அப்படிங்கிறாங்களாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படிக்கு போய் பெக்கிங் போயம் அப்படிங்கிறாங்களாம். பெக்கிங்னா கெஞ்சிறது அந்த மாதிரி விஷயம், இல்லை பெக்கிங் போயம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் ஒவ்வொரு விதமாக ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு கிளாசிக்கல் போயம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டியோர்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, நிறைய போயம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த எக்ஸ்டீரியர் புக்குக்குள்ளே. இந்த எக்ஸ்டீரியர் புக்குங்கிற தொகுப்பு, அதில் ஒன் ஆஃப் த போயம் தான் இந்த லேமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அது கூட ரெண்டு ஒர்க்கும் எழுதியிருக்காரு, ரெண்டு போயம் அந்த புக்குலேயே, எக்ஸ்டீரியர் புக்குலேயே. தி சீ ஃபேரர், அப்புறம் தி வண்டரர் அப்படிங்கிற அருமையான போயம்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இவங்களை பற்றி என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இட்ஸ் இட் இஸ் எ மூவிங் எலிஜி ஆஃப் 42 lines அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த போயம், இந்த லேமெண்ட்டுங்கிற போயத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மொத்தம் இது ஒரு 42 lines இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 42 lines அப்படிங்கிற போயம் படித்தா தெரியும். ஸோ சொல்லியிருக்காங்க இதில் எதை பற்றி முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஃபரிங், அதாவது ஒருத்தவங்க பாதிப்படைகிறத பற்றி தான் சொல்லிட்டுருக்காங்க. ஒரு போயட்டு, ஒரு போயம் எழுதுகிற ஒரு போயட்டாக இருக்கலாம், இல்லைனா மினிஸ்ட்ரல், ஏதாவது ஒரு பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஸோ இவங்கள மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல சஃபரிங் ஆயிருப்பாங்க. ஒரு வேலைக்கு போவாங்க, அந்த ஜாப்பை விட்டுட்டு இன்னொருத்தவங்க, அந்த ஜாப்பை விட்டு தூக்கிட்டு இன்னொருத்தவங்களை உட்கார வைப்பாங்க. சில போயட்டை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அவங்களுக்காக என்ன பண்ணுறதுனா, கொஞ்சம் புலம்புற மாதிரி, கொஞ்சம் சோகமாடுகிற சஃபரிங், அவங்க சஃபரிங்கை பார்த்து கண்ணீர் துடைக்கிற மாதிரி இந்த போயமை எழுதியிருக்காரு. ஸோ அதனாடி தான் ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க, இல்லை இது எலிஜி போயம், சோகமான போயமே, இது புலம்புறது லேமெண்ட் போயமே, இது வந்து பெக்கிங் போயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த போயமில், லேமெண்ட்டுங்கிற போயத்தில் நம்ம ஆத்தர் டியோர்ஸு, அவர் தன்னோட பர்சனல் ஃபீலிங்கை தான், நிறைய இடத்துல எங்கேயோ அடி வாங்கியிருப்பார் போல் இந்த டியோர்ஸு, அப்படி அடி வாங்கும்போது தன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸை ஒரு மித்தாலஜி, ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸும், ஹிஸ்டாரியில் ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில புகழ்பெற்ற நபர்களோட கேரக்டரையும், மித்தாலஜிகள் தானாகவே க்ரியேட் பண்ண சில சொல்லிருப்போம்ல, சில மித்தாலஜிக்கல் கேரக்டரில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்மளே உருவாக்கி சொல்கிறது தான். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறையா எடுத்து, இவர் என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக சொல்ல போனால் ஜெர்மனி ஹீரோஸ், அந்த மாதிரி ஹீரோஸ்லாம் எடுத்து இவர் யூஸ் பண்ணியிருக்கார் இந்த போயம் ஃபுல்லாக. அவங்கவுங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. வாங்க இப்போ சம்மரியை பார்க்கலாம், சிம்பிளாக எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த சம்மரியை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேமெண்ட்டுங்கிற போயமில் நம்ம டியோஸ் நேரட்டை என்ன பண்ணுங்க, ஒரு வேல் லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது வேல் லேண்ட் அப்படிங்கிற ஒரு நபரை சொல்கிற, வேல் லேண்ட் அப்படிங்கிற ஒரு நபரை சொல்கிறாரு. ஸோ அந்த வேல் லேண்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக சஃபரிங் ஆகிறத பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் சொல்லியிருக்காங்க. அதாவது வேல் லேண்டு அப்படிங்கிற ஒரு நபர் ஃபிசிக்கலாக சஃபரிங் ஆகிறத பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இந்த லேமெண்ட்டுங்கிற போயமில் சொல்லியிருக்காரு டியோர்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிங் நித்தூர் அப்படின்னு ஒருத்தருக்காராம். இது ஒரு கேரக்டர், எந்த கேரக்டர் கூட நம்ம தெரியல, படித்தாதான் நம்ம சொல்ல முடியும். மித்தாலஜிக்கல் கேரக்டராக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் கேரக்டராக இருக்கலாம், கூகுளில் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சம்மரியை மட்டும் பார்த்துரும். கிங் நித்தூர் அப்படின்னு ஒருத்தருக்காராம். அந்த கிங் நித்தூர் என்ன பண்ணுறாருனா, நம்ம வேலேண்டு, இந்த வேலேண்ட் இருக்கார்ல, அவரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாராம். ஒரு கோல்டன் ரிங்ஸு, கோல்டன் ஜெயில், அது தங்க நிறம் பூச தங்கத்தால் ஆன ஜெயிலுக்குள்ளே கோல்டன் ரிங்ஸ்னால் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ரிங்ஸு, அந்த எப்படி சொல்லலாம், கோல்டன் ரிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் அடைச்சி வைக்கிறாங்களாம், அடிமைப்படுத்தி வைக்கிறாங்களாம். பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி வைக்கிறாங்களாம். உடனே அந்த வேலேண்ட் என்ன பண்ணுறாருனா, எஸ்கேப் ஆயிடறாராம். அந்த கிங் நித்தோர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி என்ன பண்ணுறாருனா, பழி வாங்கணும், நம்மளை அடிமைப்படுத்துகிற அந்த கிங்கிட்டேருந்து நம்ம வெளில வந்தாச்சு, இனிமேல் அந்த கிங்கை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறான்னா, அந்த கிங்கோட ரெண்டு பசங்களையும் ஒரு பொண்ணையும் கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போயிட்டு அந்த கிங்கோட ரெண்டு பையனையும் கொன்னுடுறான். கொன்னுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான் இந்த வேலேண்ட் அப்படிங்கிறவன். ரேப் பண்ணது இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக ஆகுறாங்க. அந்த பொண்ணு பேர் என்ன, பியோட் ஹெல்டு அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு, கிங்கோட பொண்ணு. அந்த கிங் பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்க. அடுத்தது அதோட கண்டினியூட்டியாக தான் செகண்ட் ஸ்டான்ஸாவில் இங்கே டியோ சொல்ல வர்றாரு. என்னன்னா செகண்ட் ஸ்டான்ஸாவில் இந்த பியோடோ ஹெல்டு, கிங்கோட பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகத்தை காட்டுற மாதிரியும், ஸ்பிரிச்சுவலாக ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கிற மாதிரியும் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன முடியும், அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னா அவங்களோட கண்டிஷனை பற்றி இப்போ சொல்கிறாரு. அந்த அம்மா ரொம்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தான் ஒரு கர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்த உணர்றாங்க. உணர் என்ன பண்ணாங்க, ஆஃப்டர் பீயிங் ரேப்டு பை த கில்லர் ஆஃப் ஹிஸ் பிரதர் ஷீ ஃபவுண்ட் ஹெர்செல் ப்ரெக்னெண்ட். அவங்க நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த உணர்ற மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்ச உடனே, ப்ரெக்னென்ட் ஆனது தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சி போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல இதை வச்சு நம்ம ஏதாவது வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ அந்த தூய எப்படி சொல்லலாம், எழுந்திருக்க முடியாத அந்த கஷ்டத்தை அவங்க தாங்கி வெளில வந்துடுறாங்க. அந்த பசில்டு மைண்டு, கன்ஃபியூஸ்டு மைண்ட்லேருந்து வெளில வந்துடுறாங்க இந்த அம்மா. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸாவை சொல்ல வராங்க. தேர்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெண்டு எப்படின்னா ஒரு அஃபையர், அன்ஃபேமிலியர் லவர்ஸ், ஒரு லவரை பற்றி சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறார் நேரக்டரு, சுருக்கமாகவும் ஒரு அஃபையர் ரெண்டு லவர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த லவர்ஸ் பேர் என்னென்னா, கீட் அண்டு மேத்தில்டு அப்படிங்கிற ரெண்டு லவர்ஸு. அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்டது கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா லவ் வந்துடுது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் மீத் ஹெல்ட் அப்படிங்கிறது பொண்ணு, கீட் அப்படிங்கிறவங்க பையன். இந்த மீத் ஹெல்ட்டை பார்த்திங்கன்னா எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் கீட்டுக்கு கிடைக்கல அந்த பையனுக்கு. உடனே அந்த கீட் என்ன பண்ணுறான்னா, ஹேஸ் நோ ஹோப் டு சர்வே இந்த வேர்ல்டு. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இனிமேல் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவன் மனசில் வரல. தன்னோட காதலி பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால என்னால் வாழ முடியாது, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நினைக்கும் போது என்ன பண்ணுறான்னா, எப்படியோ சமாளித்து, சரி இருக்கட்டும் வாழ்க்கைனா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சமாளித்து திருப்பி வாழ ஆரம்பிச்சிடறான் பழையபடி. அடுத்தது ஃபோர்த்து ஸ்டான்ஸாக, இது வந்து தேர்ட் ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் டியோர்ஸ் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, டைரானிக்கல் ரூலை பற்றி பேசுகிறாராம். டைரானிக்கல் ரூல்னா கொடுங்கோலாச்சு அப்படிங்கிறது. யார் அந்த டைரானிக்கல் ரூலை செலுத்துகிறா அப்படின்னு பார்க்கும்போது, தியோடெரிக் அப்படிங்கிற ஒரு மன்னனா. அந்த தியோடெரிக் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் மேரிங்காபர்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை ரொம்பவே 30 வருஷம் ரூல் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீப்புள் மூலயமா ரொம்ப வெறுத்து போய் இவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க, பீப்புளெலாம் ஒதுக்கி வச்சிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் ஒதுக்கி வச்சுன்னு, ஏன்னா 30 வருஷம் ஆனோடனே நம்மளாம் ஓட்டு என்ன பண்ணுவோம், வெளில அனுப்பிடுவோம்ல, அது மாதிரி தான். ஹி வாஸ் ஏலிண்டட் ஃப்ரம் ஃபீமல் பீப்புள். இவங்கெல்லாம் பீப்புளெலாம் இவனை வெறுத்து பவர்லெஸ் ஆக்கி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் அவன் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடைசியாக அவன் இருந்தாலும் சமாளித்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான். அடுத்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸாக, பீப்புளால் ஒதுக்கப்பட்டோன்னே அவன் மனசு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அதோட நிறுத்திருக்காரு இந்த இடத்துல சம்மரியில். ஸோ அடுத்த ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவை பற்றி போகிறாரு. ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறான்னா, எர்மனரிக் தி கிங் ஆஃப் ஆஸ்ட்ரோகத்ஸ் அப்படின்னு, அதாவது எர்மனரிக் அப்படிங்கிற ஒரு கிங்கை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாரியர்ஸை பற்றி சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே அந்த கிங்கும் அவர் கூட வேலை பார்க்குற அந்த வாரியர்ஸை பற்றியும் சொல்கிறாரு ஃபிஃப்த் ஸ்டான்ஸாவில். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இவரும் ஏதோ ஒரு துரதிருஷ்டத்தை, இவருக்கும் இந்த கிங்குக்கும் ஒரு துரதிருஷ்டம் நடந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பீப்புள் இவங்களை பீப்புள்கிட்டேருந்து இவர் விலகியே இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மனநோயம் இருந்திருக்கு, சங்கடம் இருந்திருக்கு, ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கஷ்டமும் எல்லோரும் மேனேஜ் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல், இந்த சம்மரியோட கன்க்ளூஷன் அப்படின்னு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் வாழ்க்கையில் அதை ஒரு வழி பார்த்துடணும், அதை கடந்து போயிடணும். ஏன்னா காலங்கள் யார், அது காலங்கள் அப்படிங்கிற விஷயம் அந்த விஷயத்தை ஆத்திரும். காயம் எவ்வளோ பெரிய மனசில் காயம் இருந்தாலும் அந்த விஷயத்தை காலங்கள் ஆத்திரும். எல்லா விஷயமும் ஒரு நாள் மறைஞ்சிரும். யாரும் கவலைப்படாமல் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டாலும் அதை தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த சம்மரியை. தெளிவாக சொல்லணும்னா முடிவுரை,
எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் அது மறைஞ்சிடும் காலத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் இதோட முடிவுரையாக முடிக்கிறாரு நம்ம யாருன்னா டியோர்ஸ் அப்படிங்கிறவர். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.